Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பூரி கிழங்கு மசாலா எப்படி பண்ணனும்ன்றது தான் பார்க்க போறோம். பூரி எப்படி வந்து புசுபுசுன்னு ஃப்ளஃபியா வரும்ன்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் சப்பாத்தி மாவு 3 கப் எடுத்துக்கறேன். இப்போ 1 கப் மாவு எடுக்கறீங்கன்னா சப்பாத்தி மாவு அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊத்துணும். இப்போ நான் வந்து 3 கப் எடுத்துக்கேன். சோ நம்ம வந்து 1/2 கப் தண்ணி இதல ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இத நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பிசையறத விட ஒரு அளவு தெரிஞ்சிச்சுனா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு அப்படியே பிசைய ஆரம்பிச்சிர வேண்டியதுதான். கொஞ்சமா வந்து இதல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சு வெச்சாச்சு. இந்த மாவு வந்து காயாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour-க்கு இந்த மாவை ஊற வச்சிரலாம். அப்பதான் வந்து அந்த பூரி வந்து ரொம்ப சாஃப்ட்டா அப்படியே புசுபுசுன்னு வரும். இப்போ வந்து இத வந்து ஒரு 1/2 hour-க்கு அப்படியே ஊற வச்சிரலாம். உருளைக்கிழங்கு மசாலா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கறேன்னா ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சியும் பூண்டும் வந்து நான் துருவி வச்சிருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லனா நீங்க ஜிஞ்சர் garlic paste கூட நீங்க எடுத்துக்கலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன் உளுந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம மேஷ் பண்ண உருளைக்கிழங்குல வந்து இந்த மஞ்சள் தூள் போட்டு mix பண்ணி வைக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு மசாலா செய்யிறதுக்காக 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். அத ரெண்டா கட் பண்ணி குக்கர்ல போட்டு இத வந்து ஒரு 3 விசில்க்கு வேக வச்சு எடுத்துக்க போறேன். இதுல வந்து 4 உருளைக்கிழங்கு இருக்கு. பாத்தீங்கன்னா குக்கர்ல போட்ட உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதோட தோல் எல்லாம் உருளைக்கிழங்கோட தோல் எல்லாம் உரிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க தோல் உரிச்சி வெச்சாச்சு. இது கொஞ்சம் சூடா இருக்கும். சோ வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து இத நல்லா மசிச்சு விட்டுருங்க. உருளைக்கிழங்கு மசிச்சிட்ட பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இத வந்து mix பண்ணி வெச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பீசஸா இருந்தாலும் பரவாயில்லை. எல்லாமே மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பீசஸா இருந்தா கூட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சும்மா வந்து mix பண்ண மாதிரி வெச்சிரலாம் இந்த மஞ்சள் தூளை. போர் கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகும் உளுந்தும் இதல போட்டுடலாம். கடுகு வந்து பொரிஞ்ச உடனே இதல வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடணும்.
இதுல இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே நீங்க இஞ்சி பூண்டை வந்து துருவுனா மாதிரி போட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடணும். இப்போது இஞ்சி பூண்டு அதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதிலே வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜீரகத்தையும் நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உடனே இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் தளத்தலன்னு இருக்கா மாதிரி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்போ மூடி வச்சிட போகிறோம். இப்போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக வந்து 5 to 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 5 minutes ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 minutes கழித்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூரியை வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து பூரிக்கு மாவு திரட்டிடலாம். இந்த சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு இதை திரட்டிடலாம். இப்போது கொஞ்சமாக அதுக்கு மேலே வந்து மாவு போட்டுட்டு ரவுண்டாக திரட்ட வேண்டியது தான். ரொம்ப மெலீஸாக திரட்டணும்னு இல்லை, கொஞ்சம் திக்காக திரட்டணும். அப்போ தான் வந்து நல்லா அப்படியே புஸ்ஸுன்னு வரும் பூரி. இந்த ஷேப்பில் திரட்டிக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே பூரி வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் நல்லா காயணும். அப்போ தான் வந்து பூரி வந்து புஸ்ஸுன்னு வரும். எப்பயுமே வந்து பூரியை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா நல்லா ரைஸ் ஆகி வராது. ஃபுல் ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த பூரியை சுட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எப்படி ரைஸ் ஆகி வருது பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சி இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பூரி வந்து ரைஸ் ஆகி வரும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகி வருதுன்னு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூரி கிழங்கு மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.